20 ஓவர் உலகக்கோப்பை போட்டித் தொடரில் இந்தியாவின் தோல்வி கூட சகஜம்தான் என்றாலும் 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணியிடம் வீழ்ந்ததுதான் ரசிகர்களுக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தொடரில் இந்திய அணியின் பேட்டிங் மிகச் சிறப்பாக இருந்த போதும் பவுலிங் சொல்லிக்கொள்ளும்படி பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. இந்தியாவின் பந்துவீச்சு எதிர்காலம் அவ்வளவுதான் என்று பலர் விமர்சனம் செய்து வரும் இந்த வேளையில் உள்ளூர் போட்டிகள் தொடங்கி IPL போட்டிகள் வரை சிறப்பாக செயல்பட்டும் தேர்வு குழுவால் கண்டுகொள்ளப்படாமல் ஒரே ஒரு வாய்ப்புக்காக காத்து கிடக்கும் இந்திய கிரிக்கெட் அணியின் சிறந்த வேகப்பந்து வீச்சாளராக வரவேண்டிய வீரர்கள் பற்றிய தொகுப்பினை இந்த வீடியோவில் நாம் காணலாம். யஷ் தயால். உத்தரப்பிரதேச கிரிக்கெட் அணிக்காக உள்ளூர் போட்டிகளில் விளையாடி வரும் 24 வயது மிக்க இடது கை வேகப்பந்து வீச்சாளர் தான் யஷ் தயால். துல்லியமான யார்க்கர்கள் மற்றும் பேட்ஸ்மேன்களை மிரட்டக்கூடிய பவுன்சர்களை வீசுவதில் வல்லவரான இவர் சராசரியாக 145 கிலோமீட்டர் வேகத்தில் பந்துகளை வீசி வருகிறார். உள்ளூர் போட்டிகளில் சிறப்பாக பந்து வீசியதன் காரணமாக கடந்த 2022 நடைபெற்ற IPL 20 ஓவர் போட்டியில் 20 லட்சம் ரூபாய் என்ற அடிப்படை விலையில் இருந்த இவரை வாங்குவதற்காக கொல்கத்தா மற்றும் பெங்களூர் அணிகள் போட்டி போட்ட சூழலில் 3 கோடியே 20 லட்சம் ரூபாய் கொடுத்து குஜராத் அணி வாங்கியது. கடந்த சீசனில் குஜராத் அணிக்காக 9 போட்டிகளில் களமிறங்கி விளையாடிய இவர் 26.9 என்கிற சராசரியின் கீழ் 11 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். குல்தீப் சென். உள்ளூர் போட்டிகளில் மத்திய பிரதேச அணிக்காக சிறப்பாக விளையாடி தற்பொழுது நியூசிலாந்து செல்லும் இந்திய கிரிக்கெட் அணியின் ஒருநாள் போட்டிக்கான தொடரில் இடம் பிடித்துள்ள 26 வயதான மத்திய பிரதேச மெயில் என்று அழைக்கப்படும் இளம் வேகப்பந்து வீச்சாளர் தான் குல்தீப் சென். தொடர்ச்சியாக 140 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசக்கூடிய வீரரான இவர் இந்தியாவில் நடைபெற்று முடிந்த IPL 2022 சீசனில் ராஜஸ்தான் அணிக்காக அறிமுகமாகி லக்னோ அணிக்கு எதிராக கடைசி ஓவரில் 15 ரன்கள் வெற்றிக்கு தேவை என்ற நிலையில் சிறப்பாக பந்து வீசி ராஜஸ்தான் அணிக்கு வெற்றி தெரிந்தார். மத்திய பிரதேச அணிக்காக அறிமுகமாகி தனது முதல் சீசனிலேயே 25 விக்கெட்டுகளை எடுத்து அசத்தினார். அது மட்டுமன்றி 16 முதல் தர போட்டிகளில் விளையாடியுள்ள அவர் 44 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ளார். இவரது இந்த சிறப்பான செயல்பாட்டை பார்த்த ராஜஸ்தான் அணி கடந்த ஆண்டு 20 லட்சம் ரூபாய் என்ற அடிப்படை விலைக்கு அவரை ஏலத்தில் எடுத்து IPL தொடரில் விளையாடவும் வைத்தது. மோசின் கான். சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று முடிந்த 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டித் தொடரில் காயம் காரணமாக வெளியேறிய பும்ராவுக்கு மாற்று வீரராக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று ரசிகர்களால் ட்ரெண்ட் செய்யப்பட்ட ஒரு வீரர் தான் மோசின் கான். 24 வயதாகும் மோசின் கான் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு இடது கை வேகப்பந்து வீச்சாளர். உள்ளூர் போட்டிகளில் கலக்கி வந்த மோசின் கான் கடந்த IPL தொடரின் மூலம் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார். லக்னோ அணிக்காக அறிமுகமான மோசின் கான் 9 போட்டிகளில் விளையாடி 14 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினார். அவரது எக்கனாமி ரேட்டும் 5.9 என்கிற ரீதியில் தான் இருந்தது. நடப்பாண்டு IPLல் டெத் ஓவர்களில் மிகவும் குறைவான ரன்களை விட்டுக் கொடுத்ததால் இவரை T20 உலகக்கோப்பையில் சேர்க்க வேண்டும் என ரசிகர்கள் கோரிக்கை வைத்தனர். நன்கு உயரம் கொண்ட இவர் இந்திய களத்திலேயே சராசரியாக 150 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசி அட்டகாசமாக ஸ்விங் செய்வதால் ஆஸ்திரேலியா போன்ற களம் கிடைத்தால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று இவர் மீது ரசிகர்கள் வைத்த நம்பிக்கையை இந்திய கிரிக்கெட் வாரியம் வைக்காதது குறிப்பிடத்தக்கது. கார்த்திக் தியாகி. இந்திய கிரிக்கெட் அணியின் பிரெட்லி என்று கிரிக்கெட் விமர்சகர்களால் வெகுவாக பாராட்டப்பட்ட 22 வயது மட்டுமே நிரம்பியுள்ள இந்திய இளம் வேகப்பந்து வீச்சாளர் தான் கார்த்திக் தியாகி. கடந்த 2020 நடைபெற்ற U19 உலகக்கோப்பை போட்டித் தொடரில் இந்திய அணியில் 11 விக்கெட்டுகளை எடுத்து அசத்திய இவர் அந்த வருடமே 1.3 கோடி ரூபாய் என்கிற நல்ல தொகைக்கு ராஜஸ்தான் அணிக்காக விளையாடினார். அந்த வருடம் 10 போட்டிகளை விளையாடிய அவர் 9 விக்கெட்டுகளை எடுத்தார். அவர் 2021 காயம் காரணமாக 4 போட்டிகளில் மட்டுமே விளையாடினார். இருப்பினும் அதில் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் கடைசி ஓவரில் வெற்றிக்கு 4 ரன்கள் தேவைப்பட்ட பொழுது 2 விக்கெட்டுகளை எடுத்து அவர் 1 ரன் மட்டுமே கொடுத்து ராஜஸ்தான் அணிக்கு தனி ஒருவனாக வெற்றியை தேடி கொடுத்தார். தொடர்ந்து வாய்ப்புகள் மற்றும் பயிற்சிகள் கொடுக்கும் பட்சத்தில் ஒரு தலைசிறந்த வேகப்பந்து வீச்சாளராக இந்திய அணிக்காக இவர் பங்காற்றுவார் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. உம்ரான் மாலிக். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக இருந்த இர்ஃபான் பதான் அவர்களின் பட்டை தீர்த்ததில் உருவான 22 வயதான ஜம்மு காஷ்மீர் எக்ஸ்பிரஸ் என்று அழைக்கப்படும் மின்னல் வேக பந்து வீச்சாளர் தான் இந்த உம்ரான் மாலிக்.
சன்ரைசர்ஸ் அணியின் பந்து வீச்சாளர் நடராஜன் கரோனா வைரஸ் பாதிப்பால் தொடரிலிருந்து வெளியேற அவருக்கு பதிலாக உம்ரான் மாலிக் அணியில் சேர்க்கப்பட்டார். முதல் ஆட்டத்திலேயே 153 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசி அசத்திய இவர் அயர்லாந்து அணிக்கு எதிரான தொடரில் இந்திய அணியில் சேர்க்கப்பட்டார். அந்த தொடரில் உம்ரான் மாலிக்கின் வேகம் சிறப்பாக இருந்தாலும் அவரின் லைன் அண்ட் லெங்க் சரியாக அமைந்தவில்லை. தற்பொழுது நியூசிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணியில் T20 மற்றும் ஒருநாள் போட்டிக்கான தொடரில் இவர் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. முகேஷ் சௌத்ரி. மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த 25 வயதான இடது கை வேகப்பந்து வீச்சாளர் தான் முகேஷ் சௌத்ரி. உள்ளூர் போட்டிகளில் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இவரை தட்டி தூக்கியது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. கிட்டத்தட்ட வாசிம் அக்ரம் ஸ்டைலில் அவரை போன்றே அவுட்ஸ்விங் மற்றும் இன்ஸ்விங் செய்வதில் வல்லவரான இவர் 12 IPL போட்டிகளில் விளையாடி 16 விக்கெட்டுகளையும் 13 முதல்தர போட்டிகளில் விளையாடி 38 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ளார். இவரின் வேகம் கொஞ்சம் அதிகரித்தால் அபாயகரமான பந்து வீச்சாளராக இவர் வருவார் என்று MS தோனி அவர்கள் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. சிமர்ஜித் சிங். உள்ளூர் போட்டிகளில் டெல்லி அணிக்காக விளையாடி இந்திய பேட்ஸ்மேன்களுக்கு வலைப்பயிற்சியின் பொழுது பந்து வீசி அசத்தி தன்னுடைய திறமையை நிரூபித்ததன் மூலம் சென்னை அணியால் கடந்த ஆண்டு IPL போட்டிகளில் வாங்கப்பட்டார். தற்பொழுது 24 வயதாகும் அவர் தொடர்ச்சியாக 145 மேற்பட்ட கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசியதில் வல்லவர். 11 முதல் தர போட்டிகளில் விளையாடியுள்ள இவர் 37 விக்கெட்டுகளையும் 6 IPL போட்டிகளில் விளையாடி 4 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தார். மேலும் இவர் இந்திய அணிக்கு பந்து வீச்சில் பல சாதனைகளை எதிர்காலத்தில் உருவாக்க என்று மகேந்திர சிங் தோனி அவர்கள் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. ஹர்சான் நாக்வஸ்வல்லா. 23 வயதுடைய இடது கை வேகப்பந்து வீச்சாளரான ஹர்சான் நாக்வஸ்வல்லாவிற்கு பந்து வீசும் திறமை இயல்பாகவே அமைந்திருந்ததால் லிஸ்டே கிரிக்கெட்டில் 2018 ஆண்டு ராஜஸ்தான் அணிக்கு எதிராக விளையாடும் வாய்ப்பு கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து உள்ளூர் போட்டிகளில் மிக சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருந்த இவருக்கு யாரும் எதிர்பாராத வகையில் கடந்த 2021 ஆண்டு இங்கிலாந்தில் நடைபெற்ற டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் இந்திய அணியின் சார்பில் தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் அந்த தொடரில் விளையாட வாய்ப்பு வழங்கப்படாத நிலையில் மீண்டும் இந்திய அணியில் தற்பொழுது வரை தேர்வு செய்யப்படாமலேயே உள்ளார். இந்திய டெஸ்ட் அணியின் சிறந்த வேகப்பந்து வீச்சாளராக இருந்திருக்க வேண்டிய இவர் 22 முதல் தர போட்டிகளில் 83 விக்கெட்டுகளையும் 25-20 ஓவர் போட்டிகளில் 35 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரசீத் கிருஷ்ணா. ஹிட் த டெக் எனப்படும் உயரம் மற்றும் ஷார்ட் பால் வீசக்கூடிய பந்து வீச்சாளர்கள் இந்திய அணியில் இல்லாதது குறையாக பார்க்கப்பட்டு வந்தது. அந்த குறையை போக்கும் சரியான ஒரு நபராக பிரசித்தின் வருகை அமைந்துள்ளது. IPL தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடி வரும் இவர் பேட் கமின்ஸ் போல் பந்தை குட்லெங்க்கு சற்று முன்னே குத்தி பந்தை எழும்ப செய்து பேட்ஸ்மேன்களை எம்பி குதிக்க வைத்து கொண்டிருக்கிறார். அவுட்ஸ்விங்கர், இன்ஸ்விங்கர், யார்க்கர், ஸ்லோவோன் என்று அசத்தி வரும் இவர் இதுவரை இந்திய அணிக்காக 14 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி 25 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார். கடைசியாக ஜிம்பாபே தொடரில் வாய்ப்பு கிடைத்த அவருக்கு தற்பொழுது நியூசிலாந்து மற்றும் வங்கதேச தொடரில் வாய்ப்பு மறுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.